குத்தல், குடைச்சல், வலி அதோட குணம்தான் வாதத்தோடது. எப்பவுமே இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்கவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு கண்டிப்பா பேதி மாத்திரை எடுத்துக்கணும். குதியங்கால் வலி அதிகமா இருந்தது, காலையில எந்திரிச்சு கீழே காலே ஊன முடியாது அவ்வளோ வலி இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் வயிற்று சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, கொடுத்து அடுத்த நாளே வலி குறைய ஆரம்பிச்சுது. அப்புறம் ஒரு ஆயில் ஒன்று கொடுத்தாங்க, அதை போட்டதையும் எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நடக்க முடியுது, எந்த ஒரு பெயினும் இல்லை என்னோடய காலில். எங்கள் பாட்டிக்கு வந்து சொரியாசிஸ் இருந்தது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எவ்வளோ நாளாக சரியாச்சுங்கிறத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களே சொல்லுவாங்க. பாட்டி பேர் சீரங்காயி. வயசு 60 வயசு. அவங்களுக்கு ஃபுல்லாக சொரியாசிஸ் நோய் இருந்தது, அது இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப பாதிக்க. எவ்வளோ வருஷமாக இருந்தது அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி? அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. ரொம்ப எங்கேயும் பார்த்து சரியாகலை. அப்படி இங்கே வந்ததுனால ஃபஸ்ட்டு பேதி மாத்திரை கொடுத்தீங்க, அதை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. 48 நாளில் ஃபுல்லாக சரியாயிட்டாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. பாட்டியத்தோட சாப்பிட்டாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கின்ல எந்த இதுவுமே கிடையாது, ரேஷஸ் எதுவுமே கிடையாது, நார்மலாக ஆயிடுச்சு. ஒரு மண்டலம் தான் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இந்த கிளினிக் அட்ரஸ் தெரியும்? நலமுடன் வாழ்வோம் யூடியூப் சேனலில் பார்த்து நாங்கள் இங்கே வந்தோம். உங்களுக்கு 2 பேத்துக்கு நல்லா க்யூர் ஆயிடுச்சு, எனக்கும் எங்கள் பாட்டிக்கும். ரொம்ப வருஷம் வந்திருக்கோம். சொரியாசிஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக அந்த பிரச்சனையில் அவங்க அவதிப்பட்டிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு இப்போ நல்லாவே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. க்யூர் ஆனதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ இவங்க வந்து ரெஃபர் பண்ணிட்டே இருக்காங்க பேஷண்ட்ஸ், அடுத்தடுத்த பேஷண்ட்ஸ். ஏன்னா ஒரு நோயாளி வந்து முழுமையாக குணமடைஞ்சால் மட்டும்தான் அவங்க மனமார்ந்து வந்து அடுத்த பேஷண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர். நாம் இன்றைக்கி பேஷண்ட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது கால்கனியஸ் பர் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிகால் வாதம், அது வந்து எப்படி அவங்களுக்கு சரியாச்சு, எத்தனை நாளில் சரியாச்சுங்கிறத பற்றி அவங்களே அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. என் பேர் கவிதா, நான் எடப்பாடியிலேருந்து வரேன். 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் இங்கே வந்திருந்தேன். குதியங்கால் வலி அதிகமாக இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு கீழே காலே ஊன முடியாது அவ்வளோ வலி இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் வயிற்று சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, கொடுத்து அடுத்த நாளே வலி குறைய ஆரம்பிச்சுது. அப்புறம் ஒரு ஆயில் ஒன்று கொடுத்தாங்க, அதை போட்டதையும் எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நடக்க முடியுது, எந்த ஒரு பெயினும் இல்லை என்னோடய காலில். நன்றி. அதாவது குதிகால் வாதம் அப்படின்னாலே இது வந்து வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் தான். வாதம் வந்துட்டு 80 வகையான வாதங்கள் இருக்குது, அதில் ஒன்று தான் குதிகால் வாதம். குதிகால் வாதம் வந்துட்டு நம்ம இங்கிலீஷில் வந்து ஸ்கால்கேனியஸ் பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது போன் க்ரோத் வந்துட்டு குதிகால் பகுதியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆகும்போது இந்த மாதிரி பெயின் வந்து இருக்கும். அதுலேயும் அங்கே இருக்கக்கூடிய டென்டான்ஸ் லேயர்லாம் வீக்காக இருந்து அப்படின்னா அவங்களுக்கு பெயின் நிறையவே இருக்கும். ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு இந்த பெயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேதி மாத்திரை தான் நாங்கள் கொடுத்தோம். வாதம் அப்படின்னாலே பேதி மாத்திரை கொடுத்து தான் வந்துட்டு வாதத்தை வந்து சமப்படுத்தணும். பேதி மாத்திரை கொடுத்தவொடனே அவங்க சொன்னாங்க பார்த்திங்கன்னா அடுத்த நாளே எங்களுக்கு வந்து பெயின் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு. ஸோ வாதம் குறைஞ்சவொடனே வந்துட்டு பெயின்லாம் குறைய ஆரம்பிக்கிறது. வாதத்தோட குணமே அது தான், குத்தல், குடைச்சல், வலி அதோட குணம்தான் வாதத்தோடது. எப்பவுமே இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்கவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு கண்டிப்பாக பேதி மாத்திரை எடுத்துக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து கால்கனியஸ் பர் அதாவது குதிகால் வாதம் வந்து சரியானது, எத்தனை நாளில் சரியானது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல் இவங்க பாட்டிக்கு வந்து சொரியாசிஸ் இருந்தது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது நாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எவ்வளோ நாளில் சரியாச்சுங்கிறத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1 மண்டலம் தான் கொடுத்தோம் அவங்களுக்கு. 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னா 48 நாட்கள். இந்த 48 நாட்கள் நம்ம எப்போவுமே வந்து முறையாக பத்திய முறைப்படி மருந்துகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இவங்க பாட்டியம்மாவுக்கு பேர் என்னங்க? அவங்க பேர் பாட்டி பேர் சீரங்காயி. வயசு 60 வயசு. அவங்களுக்கு ஃபுல்லாக சொரியாசிஸ் நோய் இருந்தது, அது இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப பாதிக்க. எவ்வளோ வருஷமாக இருந்தது அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி? அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. ரொம்ப எங்கேயும் பார்த்து சரியாகலை. அப்புறம் இங்கே வந்ததுனால ஃபஸ்ட்டு பேதி மாத்திரை கொடுத்தீங்க, அதை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. 48 நாளில் ஃபுல்லாக சரியாயிட்டாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சுத்தோட சாப்பிட்டாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கின்ல எந்த இதுவுமே கிடையாது, ரேஷஸ் எதுவுமே கிடையாது, நார்மலாக ஆயிடுச்சு. ஒரு மண்டலம் தான் சாப்பிட்டாங்க. 48 நாள் இன்டர்னல் மெடிசன் வித் எக்ஸ்டர்னல் ஆயில் கொடுத்தோம். அப்படி தானே, எக்ஸ்டர்னல் ஆயில் கொடுத்துட்டு சோப்பு போட வேணாம்னு சொல்லியிருந்தோம். அந்த குளியல் பொடி போட்டு குளிச்சாங்க, ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. மூலிகை குளியல் பொடி தான் வந்து போடணும். எப்போவுமே எக்ஸிமா இருந்தாலும் சரி, சோரியாசிஸ் இருந்தாலும் சரி, மூலிகை குளியல் பொடி தான் பயன்படுத்தணும். சோப்பு யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும் ஸ்கின். அதனால் மூலிகை குளியல் பொடி யாராக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி ஆயிலெலாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இப்போ நைட்டில் வந்துட்டு வெட்பாலை தைலமோ அல்லது சொரியாசிஸ்க்கான தைலம் ஏதாவது யூஸ் பண்ணும்போது எக்ஸ்டர்னலாக
அவங்களுக்கு வந்து அந்த ஆயில் பச போகணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு சோப் போட்டு கழிவிடுவாங்க. அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது. கண்டிப்பாக மூலிகை குளியல் பொடி அல்லது ஹெர்பல் சோப் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னலாக மெடிசன்ஸ் வந்து பிளட்டை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கும் ஸ்கின் வந்து நார்மலாகிறதுக்கும் கொடுத்தது. ஒரு மண்டல் தான் சாப்பிட்டாங்க. 48 நாளில் ஃபுல்லாக எல்லாமே கிளியர் ஆகிருக்கு அவங்களுக்கு. அவங்க இன்றைக்கி வரல, அடுத்த டைம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அவங்களே பேச வச்சு நம்ம சொன்னால் இன்னும் அது தெளிவாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன உணவுலாம் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதே போல் என்ன உணவுலாம் வந்துட்டு நாம் இப்போ அவாய்ட் பண்ண சொல்லி சில உணவு கட்டுப்பாடுலாம் சொல்லியிருந்தோம். அதுதான் பத்தியம். மெடிசன் சாப்பிடும் போது இந்த மாதிரி பத்தியம் கண்டிப்பாக இருக்கும் போது அவங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். இவங்களுக்கு வந்து ஒரு மண்டலத்திலே க்யூர் ஆயிடுச்சு. இன்னும் சிவியராக இருக்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா 2 மண்டலம் கூட ஆகலாம். அது வந்து நோயோட தீவிரத்தை பொறுத்து அது எவ்வளோ நாளில் சரியாகும் அப்படிங்கிறத பொறுத்து தான். உங்களுக்கு எப்படி இந்த கிளினிக் அட்ரஸ் தெரியும்? நலமுடன் வாழ்வோம் யூடியூப் சேனலில் பார்த்து நாங்கள் இங்கே வந்தோம். அதனால் எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு நல்லா க்யூர் ஆயிடுச்சு, எனக்கும் எங்கள் பாட்டிக்கும். ரொம்ப வருஷம் வந்திருக்கும். சொரியசிஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக அந்த பிரச்சனையில் அவங்க அவதிப்பட்டிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு இப்போ நல்லாவே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிருக்கு. க்யூர் ஆனதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ இவங்க வந்து ரெஃபர் பண்ணிட்டே இருக்காங்க பேஷண்ட்ஸ், அடுத்தடுத்த பேஷண்ட்ஸ். ஏன்னா ஒரு நோயாளி வந்து முழுமையாக குணமடைஞ்சால் மட்டும்தான் அவங்க மனமார்ந்து வந்து அடுத்த பேஷண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. கால்கனேஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிகால் வலிக்கும் சரி அல்லது சொரியாசிஸ், அவங்களுக்கு வந்து சொரியாசிஸோட ஆர்த்தட்டிஸும் இருந்தது. அதாவது சொரியாசிஸ் ஆர்த்தட்டிக்ஸ் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து சித்த மருத்துவத்தில் ஈஸியாகவே குணப்படுத்திடலாம். அதாவது ஒரு மண்டலத்துலேயோ அல்லது 2 மண்டலத்துலேயோ வந்துட்டு மெடிசன் எடுத்துட்டாலே போதும், அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகிடும். சில நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் மருந்து எடுக்கணுமா அப்படின்னு ஒரு இருக்கும். தொடர்ந்து ஒரு வருஷம் எடுக்கணுமா, 2 வருஷம் மெடிசன் எடுக்கணுமா, அல்லது லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு தயக்கத்திலேயே எப்போவுமே எங்ககிட்ட வந்து ஒரு பேஷண்ட் ஒரு கேள்வி கேட்பாங்க. பட் சில நோய்களுக்கு வந்து குறைந்த காலத்திலேயே வந்துட்டு அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். இன்னொன்று வந்து திரும்பவும் அவங்களுக்கு வராது எந்த சுச்சுவேஷன்லேயும். அதே மாதிரி சில உணவுகள்லாம் நாங்கள் எப்போவுமே அவங்க லைஃப்பில் வந்து தவிர்க்க சொல்லி எழுதி கொடுத்துருவோம். குறிப்பாக கத்திரிக்காய் மற்றும் கருவாடு மீன் வகைகள் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எப்போவுமே லைஃப்பில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சில உணவு கட்டுப்பாடுகள்லாம் எப்போவுமே அவங்க ஃபாலோ பண்ணும்போது திரும்ப அந்த வியாதி வந்து அவங்களுக்கு எப்போவுமே வராது. சித்த மருத்துவத்தில் அனைத்து வியாதிகளுக்குமே தீர்வுகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.